வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் குருவி. இன்னைக்கு நாம பேச போறது, நான் உங்கள்கிட்ட நிறைய பேசிதான் இருக்கேன், ஆனா நீங்க தான் கேக்குறது இல்ல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க, முழுசா கேளுங்க. ஏன்னா இப்ப நான் பேச போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இப்போ உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற செய்தி, ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுத்துருக்கு. அந்த போருக்கான காரணம் என்ன, அதன் பின்னணி என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக பேசப்பட்டிருக்க ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நேட்டோ. அது என்ன, நேட்டோ தி நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன், அதாவது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு, அதுதான் நேட்டோவோட தமிழாக்கம். அமெரிக்கா, பிரிட்டன், பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாண்ட், இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாண்ட், நார்வே, போர்ச்சுக்கல், இந்த 12 நாடும் 1949 போருக்கு அப்புறமேட்டு ஏற்படுத்தின ஒப்பந்தம் தான் இந்த நேட்டோ. இந்த 12 நாடுகள் இல்லாமல் இன்னும் 30 நாடுகள் இதோட உறுப்பு நாடுகளாக இருக்குது. இந்த நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாதுங்கிறதுக்காகவும் ரஷ்யா தன்னோட பலத்தை உலகுக்கு காட்டுறதுக்காகவும் தான் இந்த போரை தொடங்கியிருக்காங்க. இந்த நேட்டோன்ற அமைப்பில் இருக்கிற நாடுகள் மேலே வேறு ஏதாவது ஒரு நாடுகள் போர் தொடுத்துச்சுன்னா மற்ற நாடுகள் அதுக்கு துணையாக வந்து நிற்கும். அதுதான் இந்த நேட்டோ அமைப்போட எழுதப்படாத சட்டம். இந்த போர் 3rd உலக போருக்கு ஒரு ஒத்திகையாவோ அல்லது தொடக்கமாகவோ இருக்கலாம், ஆனால் உலகப்போர் உறுதி. 3rd உலக போருக்கான ஒரே காரணம் அதிகாரம் சம்மந்தப்பட்டது தான். அது ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான போர். மற்ற நாடுகளும் உலகில் வாழும் மக்களும் அவர்களுக்கான பலியாடுகள். இதுக்கு பின்னாடி நிறைய மறைமுக காரணங்கள் இருக்குது. போர் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையேயான அதிகார சண்டை இல்லை, இதுவும் அவங்களுக்கே கொடுக்கப்பட்ட வேலை தான். இவர்கள் ஆளத்துடிக்கும் அடிமைகள். அடிமையில் என்ன, அதிகாரம் படைச்சவன், அதிகாரம் இல்லாதவன், எல்லாருமே பலியாடு தான். ரஷ்யா இந்த போருக்காக சொல்கிற நியாயம் என்னென்னா, உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைஞ்சிருச்சுன்னா அமெரிக்கா உக்ரைனில் ஆதிக்கம் செலுத்துறது மூலயமா ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக மாறலாம் அப்படிங்கிறது தான் ஒரே காரணம். இப்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படலாம், உக்ரைன் நடக்கிற போரை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு. அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. போரோட தொடக்கம் தான் ரஷ்யா உக்ரைன், ஆனால் 3rd உலக போர் நடக்க போகிறதே இந்திய பெருங்கடலில் தான். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், ஆனால் தற்போதே தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 900 மேற்பட்ட மாணவர்கள் உதவியை எதிர்பார்த்து உயிர் பயத்தில் உக்ரைனில் காத்திருக்காங்க. ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் புரிதலும் இல்லாமல் மக்கள் தினம் ஒரு கேளிக்கையிலையும் இந்த அரசியல் நாடக கலைஞர்களின் சூழ்ச்சியிலையும் மக்கள் தங்களோட கவனத்தை செலுத்திட்டுருக்காங்க. நாளைக்கு போர் தொடங்கினதுக்கு பின்னாடி நீங்கள் கும்பிடுற எந்த கடவுளோ, எந்த சக்தியோ, இல்லை நீங்கள் கொண்டாடுற எந்த ஒரு நடிகனோ நம்ம காப்பாற்ற வரமாட்டாங்க. எந்த கடவுளும் வந்து நிச்சயமாக இந்த போரை நிறுத்த போகிறதில்லை. அப்புறம் உங்களோட எந்த ஒரு ரியல் ஹீரோவும் இந்த போரை நிறுத்த முடியாது. ஏன்னா இது தயாரிப்பாளர் எழுதின கதைக்களம் இல்லைங்க. அதையெல்லாம் தாண்டி நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தியின் போர்க்களம். ஒரு நிமிஷம் உங்களோட கண்களை மூடி நீங்களும் உங்கள் குடும்பமும் போர்க்களத்தின் நடுவில் இருக்கிறதா கற்பனை செஞ்சு பாருங்கள். என் மனசில் தினமும் இந்த காட்சி தான் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நாள் ரொம்ப கொடூரமானது. இதை தடுக்கிறதுக்கு இன்னமும் நம்மள்ட்ட ஒரு கடைசி வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு இவற்றெல்லாம் கடந்து மனிதர்களாக இணைஞ்சால் மட்டும்தான் இந்த போரை நிறுத்த முடியும். உங்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்துகிற எந்த சூழ்ச்சியிலையும் உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. போரில் இறக்க போகிறது சூழ்ச்சியாளர்களோ இல்லை பணம் படைத்தவர்களோ இல்லை, சாமானிய மக்கள், பொதுமக்கள் நாம தான். நாம தான் அவங்களோட பலியாடுங்க. இதில் உங்களுக்கும் என்னை போன்ற இன்னும் பல இணையதள போராளிகளுக்கும் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு, போர் உங்கள் கண் முன்னாடி தொடங்கும்போது உங்கள் மனசில் வர பயம், அப்புறம் இதை தடுக்க முடியாத இயலாமை, அதனால் வரும் குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள நொடிக்கு 1000 முறை இறந்து போகிற வழியை உண்டு பண்ணும். ஆனால் எங்களுக்கு அந்த போரை பற்றின பயமோ, நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே, இல்லை நாம் இதுவரைக்கும் எதுவும் செய்யலையே அப்படிங்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நாங்களும் உங்களோட பிணங்களாகவும் பொழுதுபோக்குகளையும் கேளிக்கைகள்லையும் மூழ்கி மனிதனாக மனிதனாக இணைய விடாமல் தடுக்கிற சக்திகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள். இன்னமும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே கடைசி வாய்ப்பு மனிதனாக நாம் எல்லாம் இணைஞ்சால் மட்டும்தான். தொடர்ந்து நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகளை உங்களுக்கு புரிய வைக்கிற முயற்சியில் நான் எப்போதும் இருப்பேன். நான் தமிழ் குருவி. நன்றி.